கூடங்குளத்தில் மேலும் இரண்டு அணு உலைகள் அமைக்கும் கட்டுமானத்திற்கான டெண்டரை எல்என்டி நிறுவனத்திற்கு மத்திய அரசு அளித்துள்ளது நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் பொதுமக்களின் எதிர்ப்புகளை மீறி அணுமின் நிலையம் அமைக்கப்பட்டது அங்கு ஏற்கனவே தலா ஆயிரம் மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட இரண்டு அணு உலைகள் அமைக்கப்பட்டு செயல்பாட்டிற்கு வந்தன மூன்று மற்றும் நான்காவது அணு உலைகள் கட்டுமானத்தில் உள்ளன கட்டுமான பணிகளை எல் நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் தலா ஆயிரம் மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட ஐந்து மற்றும் ஆறாவது அணு உலைகளை அமைக்கும் பணிகளும் தொடங்கப்பட உள்ளன அதற்கான டெண்டரும் எல் என் நிறுவனத்திற்கே வழங்கப்பட்டுள்ளது கட்டுமான பணிகள் ஐந்து ஆண்டுகளுக்கு நடைபெறும் என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது திட்ட மதிப்பீடு ஆயிரம் முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விரிவாக்கத்திற்கு எதிர்ப்புகள் எழுந்துள்ளன முதல் இரண்டு அணு ஏன் சரிவர இயங்கவில்லை அவை ஏன் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அவற்றில் என்னென்ன குளறுபடிகள் கோளாறுகள் இருக்கின்றன என்பது பற்றிய ஒரு வெள்ளை அறிக்கையை நாங்கள் நீண்டகாலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இதுவரை மத்திய அரசு வாய் திறந்து அது குறித்து பேசவே இல்லை மூன்றாவது நான்காவது அணு உலைகள் கட்டுமான பணியும் சரிவர நடக்கவில்லை என்று தான் நாங்கள் கேள்விப்படுகிறோம் இந்த நிலையில் ஐந்தாவது ஆறாவது அணு கட்டுவதற்கு அவசரமாக ஒப்பந்தம் கொடுக்க வேண்டிய தேவை என்ன இது தமிழ் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக ஆபத்தாக இருக்கிறது எனவே இந்த பகுதி மக்களாகிய நாங்கள் நிச்சயமாக இந்த விரிவாக்க பணியை எதிர்க்கிறோம் தமிழகத்திலே தேர்தல் வரவிருக்கின்ற நிலையில் அனைத்து கட்சிகளும் இந்த பிரச்சனை குறித்து ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும் தமிழக அரசு இந்த ஐந்தாவது ஆறாவது உலைகள் அமைப்பதற்கான அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் கொடுக்கக்கூடாது ஏனென்றால் முதல் இரண்டு உலைகளிலேயே அதிகமான பிரச்சனைகள் உள்ளன தமிழ்நாடு ஏற்கனவே அரசு அறிவித்துவிட்டது மின்மிகை மாநிலம் என்று உலகங்களிலும் உள்ள பல்வேறு நாடுகளில் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றலை நோக்கி உலகம் பயணித்து கொண்டிருக்கின்றது இந்த வேளையில் மிகவும் அதிக செலவு பிடிக்கும் அணு உலைகளை அமைத்தால் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கும் மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது செர்னோபல் விபத்து நடந்து யூஎஸ்எஸ்ஆர் உடைந்து போனது புக்கிமா விபத்திற்கு பிறகு ரஷ்யா கிட்டத்தட்ட பொருளாதார இடத்தில் சிக்கி தவிக்கிறது இதை போன்ற ஒரு நிலை தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் வந்துவிடக்கூடாது கடும் எதிர்ப்பையும் மீறி மத்திய அரசு கூடங்குளம் அணுமின் நிலையத்தை விரிவாக்கம் செய்து வருவது தமிழக மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முதல் இரண்டு அணு உலைகளில் தொடர்ந்து கோளாறு ஏற்பட்டு வருவதால் அதன் பாதுகாப்பில் கேள்வி எழுந்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை